எனக்கு கிடைச்ச பொசிஷன் சிவாங்கி அப்படின்னு நீங்க நிறைய பாடல் பண்ணீங்க கண்ணமான்னு சொல்லிட்டு தம்பி ரியோ கூட பண்ணிருக்கீங்க ஜாலியா இருந்தது முக்கியமா வந்து அக்கா வேற லிரிசிஸ்ட் இல்லையா நோ டீமோட மியூசிக் டீமை வந்து நம்ம வந்து அவங்கள பத்தி பேச போறோம். அவங்கள வந்து இங்க இருக்கிறவங்களாம் நம்மளோட ஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி அது பத்தி ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணி போறாங்க. ஸோ இந்த பார்ட்ல நம்ம ஆடியோ டீம் வந்து மியூசிக் வாஸ் டன் பை கார்த்திக் தேவராஜ் அண்ணா. திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட். அண்ட் ரேப் வந்து நம்மளோட ஐஎன்ஆர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. அப்படியே நாங்கள் கூப்பிட கூப்பிட நீங்க அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா மியூசிக் டைரக்டர் கார்த்திக் தேவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ரேப் பண்ண ஐயனார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் கிட்ஸ் வோக்கல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணின குட்டி சூப்பர் சிங்கர்ஸ் அஹானா, வித்ய ரூபிணி அண்ட் ஹிருத்திக், உங்க மூணு பேரையுமே மேடைக்கு கூப்பிடுறோம். அண்ட் நம்ம பேஸை வந்து ரொம்ப கலக்கலா வாசிச்ச மணி அவர்கள், மணி அண்ணா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அண்ட் இப்போ நான் எடுக்க போகிற சில பேர் வந்து இந்த இடத்துல இல்லை, பட் ஸ்டில் ஆஸ் இட் இஸ் மேண்டட்ரி ஐ எம் டேக்கிங் தேர் நேம்ஸ். அக்கூஸ்டிக் கிட்டார் வாசிச்சது கேபா அவர்கள், ரிதம் ப்ரொடக்ஷன் டன் பை கல்யாண் அவர்கள், லைவ் இந்தியன் ரிதம் வாசிச்சது சக்தி அவர்கள், கீ ஃப்ளூட் வாசிச்சது நிக்கில் ராம் அவர்கள். அவங்களால நம்ம கூட இந்த ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் மாஸ்டர் டன் பை ஷாய் ஸ்ரவணம் அவர்கள். இது வந்து ரிசவுண்ட் இந்தியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நமக்காக சாய் ஸ்ரவணம் அவர் வந்து மிக்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு இந்த சாங்கை. அண்ட் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் அண்ட் மாஸ்டர்ட் பை ரியாஸ், அவர் இங்கே இல்லை நம்ம கூட. திஸ் சாங் வாஸ் ரெக்கார்டட் அட் 20 dB ஸ்டூடியோஸ் பை அவினாஷ். அண்ட் இந்தியன் ரிதம் ரெக்கார்டட் அண்ட் கண்டக்டட் பை ஆர் கே சுந்தர் அவர்கள். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க நம்ம கூட இல்லை, பட் நம்மளோட இன்னொரு முக்கியமான குயின், இந்த நாளோட முக்கியமான குயின் லிரிசிஸ்ட் ரோஃபா மேம். எக்ஸ்பிரஷன் கியூனோ லிரிக்ஸ் கியூனோ பேசிட்டு இருக்காங்க ரோஃபா மேம் ஆன் ஸ்டேஜ். எஸ் அடுத்த பாட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரோஃபா மேம். ஆஃப் கோர்ஸ் உங்களோட இருக்கறனால குயின் சிங்கரியும் மேடை அழைக்கிறோம் சிவாங்கி. ப்ளீஸ் மேம். சூப்பர். சோ ஒரு பெரிய கைதட்டல் ஃபார் தி என்டையர், ஐ மீன் நாட் என்டையர் பட் தி இம்பார்ட்டன்ட் பீப்பிள் ஆஃப் நோ 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 சாங். வி வுட் லைக் யூ டு ஷேர் ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் தி சாங் மேம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரே ஒரு விஷயம், மீடியா மேசன்ஸ் வந்து ஐ மீன் இப்படி ஒன்று பண்ணணும்னு பிளான் பண்ணோம். ஐ மீன் எம்எம் ஒரிஜினல்ஸ் ஒன்று ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் அந்த ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணும்போது நம்ம கூட யார் இருக்கான்றதான் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். பிகாஸ் வென் யூ இன்வெஸ்ட் இன் டு அ ப்ராஜெக்ட் ஆர் ஒரு லேபிள்குள்ளே வந்து இவ்வளோ லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு கூட யாரெலாம் இருப்பான்றதான் பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து எங்களுக்கு எப்போவுமே மணி அண்ட் பேண்ட் இருந்திருக்கு. அண்ட் வெரி வெரி ஹாப்பி தட் இதுலேயும் இந்த ப்ராஜெக்ட்லேயும் மணி இருந்திருக்காரு கூட. அண்ட் கார்த்திக் மாதிரி உள்ள மியூசிஷியன்ஸ் கூட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தைரியமாக பண்ணலாண்டா அப்படின்னு போவோம்ல, அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ கார்த்திக் சொல்லுங்கள் உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விஷயம் வந்து நடத்தி கொடுத்த வந்து கடவுளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் நான் சும்மா என்னோடய எல்இடியில் அந்த ஃபோட்டோலாம் வந்துச்சு, நான் ஃபேஸ் தான் நான் இருக்கேன், ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ், அவங்க ஃபேஸ் வராத நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சாங்கில். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் வந்து மணியண்ணா சாயண்ணாலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த சாங்கில். ஸோ மணியண்ணாவை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பில்லர், ஸோ எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சாயண்ணாவை பற்றி சொல்லணும்னா ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் லைஃப் ஆஃப் பை அண்ட் என்ஜாய் என்ஜாமி எல்லாத்துக்குமே அவர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் இந்த சாங்கோட ஹார்ட்னா வந்து அது சிவாங்கி. சிவாங்கிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிவாங்கியோட டோன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க.
அண்ட் நாங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ பெக்யூலியராக இருக்கும், ஒன் ஆஃப் அ கைண்ட் அந்த மாதிரின்ட்டு. பட் அந்த டிஃப்ரெண்ட்லேயே இன்னமும் வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சரி ஓகே, வேறு ஒரு டூன் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க, அதுக்கு நன்றி. அதாவது இருக்கிறதுலே வந்து ஒரு நல்ல பொறுமையான ஒரு மியூசிக் டைரக்டர்னா அது இவர் தான். ஏன்னா வந்து யோ, நான் நடுவில் நான் வந்து தயிர் சாப்பிட போனேன், ஜூஸ் குடிக்க போனேன், கிட்கேட் சாப்பிட போனேன், அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு மனுஷன் இருந்தார்னா அது இவர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகண்ணா. அப்புறம் என்கிட்ட வந்து இந்த ஒரு டோன் வந்து வர வச்சதும் வந்து இவர் தான். இந்த மாதிரி நடுவில் நான் சோர்ந்தெல்லாம் போயிருக்கேன், என்ன நல்ல வேணானே வேறு சிங்கர் வச்சு பாட வச்சிக்கங்கன்னு கூட சொன்னேன். ஆனால் வந்து இல்லை சிவாங்கி, உனக்கு இந்த இது நல்லாயிருக்கும், நீ இது பண்ணு அப்படின்னு வந்து சொல்லி நம்ம இல்லாத ஒரு ஐட்டத்தை வந்து நம்மகிட்ட உருவாக்கி இந்த மாதிரி ஐட்டத்தை எனக்கு லிரிக்ஸ்மே பாதி கார்த்திகோட உதவியில தான் வெளில வந்துச்சு. அதனால எனக்கு இந்த குழந்தைங்க சொல்லிருக்க மாதிரி இந்த தா நா நா நான் இல்லை கார்த்திக் நான் எழுத மாட்டேன் அப்படின்றத இல்லை, எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படிங்கும்போது கார்த்திக் வந்து கவலைப்படாதீங்க மேம், வாங்க எழுதலாம் அப்படின்ட்டு ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் எழுதி. ஆனால் அதுக்கான காரணம் வந்து கார்த்திகோட தானா நானா மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இல்லை, இஸ் எ வெரி கம்ஃபர்டபுள் பர்சன், மாடஸ்டா சொல்றாங்க. நடுவில் பிரேக்கெல்லாம் கொடுப்பாரு சிங்கர்ஸுக்கு, நல்லாயிருக்கும். ஸோ சிங்கர்ஸ்க்கு அது நல்லது. யாராவது லிரிக்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல கார்த்திக் வச்சு ஆரம்பிங்க, ஏன்னா பக்காவாக ஈஸியாக இருக்கும் வேலை. ஸோ மணி நான் ஃபியூ வச்சுனே என்ன பேச, எல்லாம் நல்லா பேசிட்டீங்க. நான் வாசிக்கும் போதே என்ஜாய் பண்ணேன், அதுவும் என் பிள்ள மியூசிக் பண்ணுறான். இதை விட எனக்கு ஹாப்பி மூமெண்ட்டு இல்லை, நோ வேர்ட்ஸ். எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பி மூமெண்ட் தான், ஹாப்பி டியர்ஸ், தேங்க்யூ. அப்படின்ற மாதிரி எழுதிய ரோஃபா மேம்க்கு மிக்க நன்றி. பெருசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் தேங்க் பண்ணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பண்ணலாம், பட் நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன், இன்னொரு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, இந்த விஷயம் எல்லாமே ஓகே, பட் ஸ்டில் இப்போ நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன் ஷார்ட்டாக. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு 1960 இல்லை அந்த மாதிரி மியூசிக் கேட்டு கேட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு 1971 அவர் மியூசிக் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண ஆரம்பித்தார். ஸோ பண்ண ஆரம்பித்து அவர் அப்படியே ஷோ பண்ணிகிட்டே இருந்தார், பட் ஸ்டில் அவரோட குடும்ப சூழ்நிலையினால் அதை கண்டினியூ பண்ண முடியல அந்த மியூசிக்கில் அந்த ஜேர்னி. பட் ஆனால் அவருக்கு ரொம்ப 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 பெரிய கனவு ஒரு மியூசிஷியன் ஆகணும், மியூசிக்கில் ட்ராவல் பண்ணணும். பட் அந்த ஃபேமிலி சிச்சுவேஷனால் கண்டினியூ பண்ணதுனால நிறைய வேலை அந்த மாதிரி ட்ராக்கே மாறிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க மனசில் வந்து ஐயோ மியூசிக்கில் நம்ம இல்லையே இல்லையே, பட் ஸ்டில் ஷோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க, அப்புறம் அந்த பையன் வந்து இவ்வளோ நாள் கழித்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு சாங் பண்ணி அவரால் என்ன முடிஞ்சதோ அது பண்ணி இன்றைக்கி 2021 இந்த சாங் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த பையன் நான் தான், அந்த 1971 ஷோ பண்ணது எங்கள் அப்பா. 50 வருஷம் தேவராஜ் சார். ஸோ ஏன் சொல்றேன்னா கரெக்டாக 50 இயர்ஸ் ஆகுது இந்த வருஷத்தோட அப்போ வந்து மியூசிக்ல வச்சு. பட் ஸ்டில் அந்த ட்ரீம்ஸ் வந்து கடவுள் என் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற்றுறாருன்னு நம்புறேன். பட் என்னால் என்ன முடியுமோ பண்றேன். அண்ட் எஸ் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிள்ளையை பெற்றிருக்கீங்க. இன்னும் மேலே மேலே நிறைய முன்னாடி வருவார். ஐ திங்க் இங்கே இருக்க சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கார்த்திக் மாதிரி ஒரு ஒரு அடாரபிளான ஒரு
ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மியூசிஷியன் இருக்கவே முடியாது. அது வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். We've always believed in good vibes and Karthik is an amazing good vibe. So thank happy you, ma'am. To... And முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஆம்பளைக்கு முன்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, என்ன தான் நாங்கள் மியூசிக்கில் ட்ராவலாக இருந்தாலும் காரணமே வந்து அம்மா தான். ஸோ அவங்களுக்கு மியூசிக் வந்து மியூசிக் தெரியாது, பட் ஸ்டில் அப்படியே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல வராங்க, மியூசிக் தெரியாது பட் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் எஸ் தட்ஸ் இட். உங்கள் டைம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் இவ்வளோ பொறுமையாக. ஸோ இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். பேசவே மாட்டாங்க. ஆமாம். ஸோ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க இல்லைன்னா நம்ம ஜீரோ, அதுதான் உண்மை. ஸோ அவங்களோட சப்போர்ட்க்கு நன்றி. அண்டு இது இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து நம்மளோட லிஸ்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து லிசன், அவங்க கேட்டு சாங் கேட்டு இவ்வளோ என்கரேஜ் பண்ணலன்னா நம்ம இல்லை இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்டில் அப்படிதான் நான் யோசிப்பேன். அதாவது ஒரு வெளியில். ஸோ என்னோட லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரம் செலவழித்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் யாருமே டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டேன் இந்த ட்ராவலில், இந்த ஜேர்னியில் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ பண்ணுறேன். தேங்க்ஸ் சாய் சார். சார், few words from you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு பாட்டில் நான் மிக்ஸ் பண்ண முடிஞ்சது வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஏன்னா கார்த்திக் வந்து அவ்வளோ பிளெஸட் பாய் உண்மையாகவே. நான் எனக்கு அவரை எப்படி பழக்கம்னா, ஒரு ரஹ்மான் சரோட அம்ரல்லாதான் பழக்கம். அங்கே தான் கார்த்திக்கும் நானும் நிறைய சந்திச்சிருக்கோம். அவன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னு சொன்னபோது ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தான், அண்ணா வரணும் வரணும் வரணும்னு. அப்புறம் ரெடி ஆகிட்டு வந்தார். அவர் பார்க்க தான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக இருப்பார். அந்த ட்ராக் வந்து கொடுத்தாரு பாருங்களேன், ரொப்பி சிங்கம் மாதிரி ரொப்பி கொடுத்தாரு இந்த பாட்டு. உண்மையாகவே நீங்கள் பாட்டை கேட்டுட்டு போயிடலாம், பட் த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹி ஹஸ் டன். ஏன்னா எங்களோட டெக்னீஷியன்ஸ் எங்களை மாதிரி தான் உள்ளே தெரியும் அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. பார் பாராக ரொம்ப உழைச்சி, அவ்வளோ மியூசிக் ஸ்டைல்ஸ் இருக்குது இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், அவ்வளோ மியூசிக் ஸ்டைல்ஸ். அண்ட் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஐயனாரோடது. ஷிவாங்கி, ஸோ பியூட்டிஃபுல் இஸ் சங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் மீடியா மெசன்ஸ். You're doing such wonderful work for Karthik. You know, in the mari or platform that he becomes a composer is our dream. So happy for you, Karthik. Sir, engalukku idu or ipa Karthik aarambichu vacha indha unnam nariya, I think unna nariya young music directors are ready to take forward. So very very happy. I think Saiyoda adutha or paattu panna porom. அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்து வரவங்களுக்கு, ஓ கார்த்திக் அண்ணெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போ அந்த இதில் நம்மளும் பண்ணுறோன்றது அவங்க பெரிய பெருமையாக தான் நினைப்பாங்க. ஐம் ஷுர் வில் பி ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. பட் அது ஒரு பிரசிடெண்டாக கார்த்திக் இருக்கிறது வந்து வெரி வெரி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அண்ட் ஐ ஹவ் டு சே, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து மே மாதத்துலேயே பண்ண வேண்டியது, ஏப்ரலில் பண்ண வேண்டியது. அப்புறம் அது மேக்கு புஷ் ஆச்சு. அது ஏன் இவ்வளோ புஷ் ஆச்சுன்னா, என்னை பொறுத்தவரை அது வந்து ஐயனார் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பகுதியாக இருக்கிறதுக்காக புஷ் ஆச்சுன்னு நான் நம்புவேன். பிகாஸ் ஐயனார் இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ ஹாப்பி டு ஃபீச்சர் ஹிம் ஹியர். Actually, இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வி குடன்ட் ஹவ் ஹேட் ஹிம். ஏன்னா யூ ஹவ் பீன் இன் த ஷோ. ஸோ எங்களால் ஐயனாரை உள்ளே எடுத்துக்க முடியாது. ஸோ ஐயனார் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்காக, ஐயனாருக்காகவே இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ தள்ளி போச்சு. இன்ஃபேக்ட் மே கூட இல்லை, ஐ திங்க் ஃபெப்புக்கு அப்புறம் மார்ச்சில் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட், மார்ச் ஏப்ரல் ஆச்சு. அப்படி தள்ளி போக எதுனாலனே தெரியாமல் இருந்தது. இப்போ தான் தெரியுது இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்குன்னு. ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ வித் அஸ் ஐயனார். ஆக்சுவலி வந்து நானும் அந்த பாயிண்ட் வந்து ஒத்துப்பேன். ஏன்னா வந்து ஐயனார் ப்ரோ வந்து இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போதே நான் வந்து சொன்னேன், இவங்க ரேப் போர்ஷன் வந்து நிறைய பேர் கிளிப்பாக எடுத்தெல்லாம் போடுவாங்க அப்படின்னு. ஆல்ரெடி என் பெரியப்பா வந்து இந்த மாதிரி வந்து ரேப் போர்ஷன் செம்மையாக இருக்குது, தட்ஸ் கோன் ஓவர் பிளேசஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஸோ பெரியப்பாக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுதான் வந்து ப்ளஸ் நிறைய இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து ஐயனார் ரேப் போர்ஷன் ரேப் போர்ஷன் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மேமுக்கும் சரி கார்த்திகனும் சரி இந்த பாட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ப்ளஸ் நன்றி கடன் பட்டிருக்கேன் மீடியா மிஷனுக்கு ரொம்ப. அடுத்தடுத்து நல்லா வரணும், ஒரு ஒரு சாங்கு பண்ணணும்ன்ட்டு நானுமே நான் பாட்டு இந்த பாட்டை எல்லாத்தையும் நான் லிரிக்ஸ் எழுதி கொடுக்கேன் மேம். நான் மெலோடி நான் பாடுவேன் ஓரளவுக்கு, ஆனாலுமே லிரிக்ஸ் தேவைன்னா நீங்கள் எனக்கு எப்போனாலும் சொல்லலாம், நான் லிரிக்ஸ் எழுதி கொடுப்பேன். ப்ளஸ் என்ன அங்கேருந்து ரொம்ப வருதுண்ணே, இங்கேருந்து ஒரு பேச்சு வர மாட்டேங்கிறேன். மூணும்
செம்மையாக பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் அலாட். சூப்பர் சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஆடியோ டீம் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். நீங்கள் எல்லோரும் வந்து இவ்வளோ எமோஷ்னலாக குட் ஃபீல் இட். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையிலுமே வி ஆர் ஏபிள் டு ஃபீல் இட் அண்ட் வி வேர் இன் டு இட். ஸோ many many congratulations for this to become a biggest hit. Neena na onu solno so ellarume vandu sonanga nanu vandu solna indha mari vandu Karthikanoda first song la vandu na paadradhula vandu enakku vandu idu ena vandu school college time la indha super singer follow pannumbodhu che ivaralla oru naalik nama paapoma keyboard vaasikiradhu etta athana per indha apart from girls crush and the music ana vishayathukku vandu Karthik amma appa ukandirukanga appa என்ன மாட்டி விட்டேனா கார்த்திகனோட ஒரு ஃபர்ஸ்ட் சாங்ல வந்து என்ன பாடினது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கும் மேல என்ன தெரியுமா, மணி அண்ணா வந்து ரிஹர்சலுக்கு போனாலே வந்து மணி அண்ணா வந்து ஆஹா அப்படின்னு உட்காந்துருவாரு, என்ன உசுறு வாங்கின்னு சொல்லுவாரு. ஆனா அப்பேற்பட்ட மணி அண்ணா என்னோட மொத இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து பேஸ் கிட்டார் வாசிச்சிருக்காரு. அது இன்னுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் சாய் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த பாட்டுக்கு வந்ததுக்கு. தேங்க்ஸ் ஆல்ரெடி வைப்பிங்ல இருக்காரு த்ரூ. அப்புறம் இன்னொரு ட்ரீம் என்னன்னா வந்து நிறைய கேபா சார் வந்து நிறைய பெரிய பெரிய சிங்கர்ஸ்க்கு வாசி நான் பார்த்துருக்கேன். சரி நம்ம நம்மப்பா நம்ம வாய்ஸ்க்கெல்லாம் ஒரு நாளைக்கு இவர் வாசிப்பாரா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கும் போது நான் ஸ்டுடியோக்குள்ள போறேன், அவர் வாசிட்டு இருக்காரு போயிடுச்சு. ஸோ அதுதான் இது வந்து மியூசிக் வைஸாகவும் சரி எல்லாமே வந்து ஒரு அப்படியே ட்ரீம் ப்ராஜெக்டாக வந்து என் அதாவது கனவு வந்து பார்ப்பாங்க, அது அப்படியே கனவோ அந்த நினைவாரது வந்து அப்படி பார்ப்பாங்கல்ல அது வந்து அது நினைவாக்கி கொடுத்த ரவுஃபா மேமுக்கும் எம்எம் டீமுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டோ கொடுத்துருவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப 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 மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து விடிய விடிய வேலை பார்த்துருக்கோங்களை தாண்டி உங்கள் கையால் நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க எல்லாருக்கும். நீங்க கொடுங்க மேம் ரோஹம் உங்க கையில இருந்து கிடைச்சதா இருக்கு, சந்தோஷமாக இருக்கும். எம்எம் டீம் வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்தை கிரேட்டரா தான் பண்ணுவாங்க. ஐ மீன் இந்த மொமெண்டோ கூட எவ்வளோ கிரியேட்டிவா பாட்டோட டைட்டிலோட எல்லா ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆனர் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி அவங்க அவளோட பிக்சர் போட்டு ஒரு மொமெண்டோ. ஐ மீன் இதை விட ஸ்வீட்டா எந்த டீமுமே வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் அக்னாலேஜ் பண்ண முடியாது. ஸோ பெரிய காயத்தல் டு எம்எம் டீம் ஃபார் டூயிங் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் ஆல்சோ த நோ 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 டீம் ஃபார் த சக்சஸ் the grand success that the song is going to and number 4 கூட பெரிய பேனர்ல வந்து காத்பாடில போட்டுருக்காங்க கேலி பண்றோம். thank you so much team for it அண்ட் பார்த்திவனா கோட் போட்டிருக்கீங்க ஒரு சில வார்த்தைகள் பேச ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் இங்கே இங்கே இருக்க எல்லாருக்கும் அண்ட் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து இந்த சாங் வந்து ஒரு ஸ்பெஷலான சாங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒர்க் பண்ணோம். ரொம்ப மாதங்கள் வந்து இந்த சாங்கோட ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்க பல பேரோட கான்ட்ரிபியூஷன் பல லெவலில் இருக்குது. கார்த்திக் தேவராஜா இருக்கட்டும், மேடம் எங்களோட ஹீரோயின் மேடம் சிவாங்கியாக இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், எல்லோரும் அவங்களுக்கு வந்து இந்த சாங் வந்து இன்னொரு லெவலில் வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் சார்பாக வந்து விஷ் பண்ணுறேன் நான். எங்களுக்கு கியூட்டிஸ் எல்லாருமே அழகாக நடிச்சு அப்புறம் பாலா முகுந்து கிருஷ்ணவேணி மூக்குத்தி முருகன் எல்லாரும் கேமியோ பண்ண எல்லாரும் யார் பெரிய விட்டுருந்துன்னா சொல்லுங்க. அண்ட் குறிப்பாக இந்த ஷூட் போனது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல, முழுக்க முழுக்க ஒரு மழையிலேயே ஷூட் பண்ணோம். 25 hours கிட்ட ஒரு 15 நிமிஷம் ஷூட் பண்ணியிருப்போம், ஆனால் வந்து ஒரு 1 hour கிட்ட மழை வந்திருக்கும். அப்படி இருந்தாலும் அவ்வளோ டெக்னீஷியன்ஸும் வந்து பேஷன்ஸாக இருந்து இதில் வந்து இந்த சாங் நல்லா வரணுன்றதுக்காக விடிய விடிய ஒர்க் பண்ணாங்க. ஒரு டிஓபிஏக்குள்ள இறங்கி ஒரு லைட் பாக்ஸை தூக்குற முத கொண்டு அவர் வந்து இன்வால்வாக வேலை பார்த்தாரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட். ஐ திங்க் இந்த என்டைய ஆடியோ டீமுக்கு வந்து வி ரியலி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல். இவங்கள இவங்க எல்லாருக்குமே வந்து கேரிகேச்சர் ஃபோட்டோ போட்டு தான் கொடுக்கணும்னு பார்த்தேன், யாருமே ஃபோட்டோ தர மாட்டேன்ட்டாங்க. சாய் சார் ஃபோன் எடுக்கல. ஐ திங்க் ரியாஸ் ஐ மீன் நிறைய பேர் இங்கே இல்லை, கேபா ரியாஸ் எல்லாருமே இங்கே ஜாயின் பண்ணிருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். பட் எனிவே இட்ஸ் அன் அமேசிங் audio. I hope we justified it with the video as well. Thanks a lot the entire team. Thank you so much. And ningala seat panna Pratipa ma'am, Shivangi, Rofa ma'am paathina ninga motta stage la kondaranga. And thank you so much team, romba romba nandrigal. So video team oda mukkiyamaana naalu per inga irukanga. Inga namba kuda innum
நிறைய பேரும் ஜாயின் பண்ணணும்னு அவங்களோட பேர் வந்து நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த இந்த பாட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி டிரெக்டட் பை பார்த்தி அண்ணா, டிஓபி பை கார்த்திக் அசோகன் அவர்கள், எடிட்டர் ராஜர் அவர்கள். அப்படியே நான் கூப்பிட கூப்பிட நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஆன் தி ஸ்டேஜ். ஆர்ட் டிரெக்டர் உமேஷ்குமார் சார் ப்ளீஸ், கோரியோகிராஃபர் ரகு அண்ணா. அந்த ஸ்டெப்பு வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே இனிமேல் அதுதான் நினைக்கிறேன். ஸோ கோரியோகிராஃபர் ரகு அண்ணா, சிஜிஐ பண்ணது குமரேசன் அண்ணா, டிஐ ரூமி ஸ்டூடியோ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அஃப்கோர்ஸ் ரோஃபா மேம் அண்ட் பிரதிமா மேம். ஐ திங்க் வி ரியலி ஹாவ் டு தேங்க் எவ்ரிபடி. இதில் வந்து ஒர்க் பண்ண பார்த்தி சொன்ன மாதிரி ஒர்க் பண்ண கார்த்திகா இருக்கட்டும், ரகு மாஸ்டரா இருக்கட்டும், இந்த இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ டைம் செலவழிச்சாங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தே ரியலி டுக் இட் ஆஸ் தேர் ஓன் ப்ராஜெக்ட் அண்ட் தி ஒர்க் ஆன் இட். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பெரிய நன்றி. ஐ திங்க் உமேஷ் வந்து அங்கே கொடுத்த பட்ஜெட் இவ்வளோ தான், ஆனால் அவர் பார்த்த வேலை வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. சிவாங்கி எத்தனை செட்டுமா? 14 செட்டு, அதுல வந்து 4 மட்டும் எக்ஸ்ட்ரா செட்டு. எங்க 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 எங்கலாம் இருந்துச்சு? பீச்ல 4 செட்டு, விஜிபி ல ஒரு 10 செட்டு. சோ அது அந்த மெயின் அந்த கிளாஸ் வச்சு ஒன்னு பண்ணீங்களே அல்டிமேட். அது அப்புறம் அந்த கொட கொடையா வச்சு எத்தனை மழை ஆளும் நின்னுச்சு அந்த மாதிரி இருக்கு. சூப்பர். இந்த நேரத்துல கொட வச்சமா மழை பெஞ்சிட்டே இருந்தது. பட் ஆனா அதோட பியூட்டி என்னன்னா வந்து இவ்வளவு செட்டப் அதுக்குள்ள பட்ஜெட் எங்கள்கிட்ட ஆப்வியஸாக இல்லை. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பரவாயில்ல மேம், எது வேணால் எது வேணால் கேளுங்க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நின்ன உமேஷ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஃபியூ வேர்ட்ஸ் உமேஷ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு பார்த்தி ப்ரோ, மாஸ்டர் எல்லாருமே, ஃபஸ்ட்டு உங்களை மீட் பண்ணி இந்த கான்செப்ட் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஒன்று சூப்பராக ஃபன் பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணலாம் சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதே மாதிரி சிவாங்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, கார்த்திக் ப்ரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க மியூசிக். இன்னும் பெரிய பெரிய வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி எம்எம் ஒரிஜினல்ஸ் வந்து மேம் வேர்ல்டில் எவ்வளோ பெரிய லேபிள்ஸ் இருக்கோ, தமிழ்நாடு இல்லை சவுத் இந்தியா இல்லை ஏஷியாவில் நம்ம பெரிய நீங்கள் லேபிளாக வரணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மேம். இல்லை உங்கள் மாதிரி எல்லாரோட அன்பும் இருக்கும்போது ஐம் ஷுர் வி வில் ரீச் தேர். கண்டிப்பாக. ஸோ அது ரகு மாஸ்டருமே நான் சொல்லி ஆகணும், கிட்டத்தட்ட ஒரு பாட்டு. ஸோ அதுக்கு அதோட பட்ஜெட்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு யூடியூபோட பட்ஜெட், அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பட்ஜெட்னு வச்சுக்கங்களேன். பட் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ரகு மாஸ்டர் எங்கள் ஆஃபீஸில் தான் வாழ்ந்தாருன்னு சொல்லலாம். ஸோ லிட்ரலாக அங்கே தான் இருந்தார், பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தார், திடீர்னு பார்த்தா நின்று உட்காந்துருப்பார், திடீர்னு பார்த்தா ஆடிட்டு இருப்பார் மாஸ்டர் அப்படின்னம்னா ஸ்டெப் அப்படிம்பார். மேம் 7 நாள் செட்டு ஃபுல்லாக அதை தான் பண்ணிட்டு ஏ சிவா சிவா வா சிவா, ஏ சிவா சிவா பண்ணலாம் பண்ணலாம், சிவா ரெடியா சிவா போகலாம் சிவா. ஸோ அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு டீம் கிடச்சதுக்கு நான் கடவுளுக்கு ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் டு காட். டான்ஸ் மட்டும் இல்லாமல் மாஸ்டர் பாட்டு வேற பாடினாராம் அது வேற. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி எங்களோட வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அப்போ வந்து குவீன் ஆகவே லைன் அவர் தான் பாடி, அவர் பாடி நாங்கள் வந்து ஆடினோம். பாருங்க அது பாடுங்க மாஸ்டர். ஏ பாடுங்க மாஸ்டர், ஃபியூ லைன்ஸ் மாஸ்டர். மாஸ் எஸ் இல்ல இல்ல ஆக்சுவலி வந்து அந்த டெக்னிக்கல் ஃபால்ட், ஸ்பீக்கரும் மைக்கும் வந்து இப்போ அதே மாஸ்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல இங்க ஒரு நிமிஷம், என்னன்னா அந்த ஆர்டிஸ்டோட மூடு இறங்க கூடாதுன்றதுனால கத்தி அந்த வாய்ஸ் எல்லாம் மூடு கொடுத்து அது அந்த டைம்ல வந்து லைட் போயிட்டு இருக்கு. நாகரா வந்து ஒர்க் பண்ணல, இப்போ வந்து கேமராமேன் ரெடி ரெடி ப்ரோ லைட் போகுதுன்ற உடனே இவர் வந்து ட்ராலி ஓகே ஆக்ஷன் சொல்றாங்க. சொல்லுங்க மாஸ்டர். அது மாதிரி ஒண்ணு ஆயிட்டே இருக்கும்போது திடீர் ரெடி சிவா உட சிவா ரெடி ரெடி கமான் குயினாகவே வாழவே வாழ்டே வாழாதி ராசாதி துக்கு துக்கு டாலி டாலி மாள மாள ராசாதி துத்ரா 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 துத்ரா. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு அப்படியே பிளான் பண்ணி மாஸ்டர் சரி அது என்னன்னா அவளுக்கு ஒரு அந்த ஒரு எனர்ஜி டல் ஆக்கிட்டோம். டைமிங் வச்சிட்டாரு குயினாகவே ராசாதி மட்டும் தான் வார்த்தை இல்ல சத்தியமா. எனக்கு அந்த பாட்டு சரி நான் கேட்டே இருந்தேன், இந்த குழந்தையோட எனர்ஜி டல் ஆக கூடாது, ஏன்னா வெயில் ஆகும். அது மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணுமேன்றதுனால அப்படி. அது மட்டும் இல்ல, நீங்க மாஸ்டர் வந்து பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் நான் வந்து ஆக்சுவலி அவங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் அந்த இதுல படுத்திருப்பேன். ஏன்னா வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து கிருஷாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரு தான் வந்து ஆக்சுவலி நான் அந்த 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 மார்க்ல நான் இல்லைன்னா அவர் தான் வந்து நிப்பாரு. ஸோ கிருஷாந்த் அண்ணா வந்து ஃபுல்லா வந்து நான் சோர்வு இருக்கும்போது அவங்க வந்து பண்ணலாம் 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 போலாம் 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 வா பண்ணலாம் 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 அடிக்கலாம் 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 தூக்கலாம் தூக்கலாம் தூரம் இப்படி சொல்லியே வந்து ஃபுல்லா அதாவது 25 மணி நேரம் ஷூட்ல அவர் வந்து 27 மணி நேரமும் வந்து சுறுசுறுப்பா இருந்தாரு. ஸோ கிருஷாந்த் அண்ணாக்கு வந்து நான் வந்து பெரிய இதை சொல்றேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு அண்ணா இருப்பாரு இம்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் செட்டு என்னை வந்து சிரிக்க
என்ன வந்து சிரிக்க வச்சாரு. ஸோ சூப்பர் சிங்கர்ல இருந்து அவர் தான் எனக்கு வந்து இம்ரான் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து ஆடிட்டு இருப்பாரு. இந்த பாட்டுக்கும் அவர் வந்தாரு, வந்துட்டு ஏமா ஒரு டேக்கில் ஆடி முடியுமா பசிக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ உன்னை உன்னை நம்பி லட்டு பாய்ச்சதை நம்பி எனர்ஜி போயிட்டு இருக்கு வாயுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாண்டா வேஷம் ஒன்று போட்டாரு. நடு ரைட்டு வந்து ரொம்ப தூக்கம் வந்துச்சு, அவர் தான் பாண்டா வேஷம் போட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சு கடைசியில் அந்த பாண்டா வந்து புஷ் நாய் போச்சு. அது வேற விஷயம். ஸோ ஸோ இம்ரான் அண்ணாக்கும் கிருஷாந்த் அண்ணாக்கும் ரகு மாஸ்டருக்கும் எல்லாம் அப்புறம் ஒருத்தர் மேல நான் வந்து காலை வச்சிருப்பேன், அவர் அந்த வலி தாங்கின அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப. இன்னொன்று வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும் பாட்டில் பார்த்துருப்பேன், இப்படி பாட்டு இப்படி ஸ்டெப்பு, அதை நான் மறந்து போயிட்டே இருப்பேன். அங்கே நின்று அதுக்கு பக்கமே போயிட்டு இருக்கோம், அவங்க ஒரு கியூ ஒன்று சொன்னாங்க, அல்லு ஆ தள்ளு ஆ அல்லு ஆ நில்லு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மெயின் போஸ்ட். சிவாங்கி அள்ளு தள்ளு மறந்துடாத, அள்ளு நில்லு அள்ளு தள்ளு அள்ளு நில்லு அது மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கோம், அந்த பீட் ஓடிட்டு இருக்கோம், பின்னாடி இவங்க கத்திட்டு இருப்பாங்க அள்ளு தள்ளு அள்ளு இல்ல ஏ சிவாங்கி ஆடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அந்த அந்த பாய்ஸுக்கு நான் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து ட்ரீட் ஆகி வைக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். மாஸ்டர் உங்களுக்கு எல்லாம் எப்படி பாய்ஸு கேர்ள்ஸு அந்த கிட்ஸு என்னோட மேனேஜராக ஒர்க் பண்ணவங்க எல்லா என்னோடய டீம்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸு. பட் அதர் தென் நான் என்ன பண்ணாலுமே எனக்கு ஓகே சொல்கிறேன் என்னோடய டைரக்டருக்கு வந்து நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ இதே டைமில் ஓகே ஸோ இந்த வீடியோவில் இருந்த ஒரு மூணு முக்கியமான நம்பர்கள் இருக்காங்க, அண்ட் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொண்டு போனால் வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கும் மூக்குத்தி முருகன் கிருஷ்ணவேணி அக்கா வாங்க வாங்க. எப்படி நடிச்சீங்க? ஆக்டிங் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஆங்கரிங்கா? சூப்பரா நடிச்சினுங்கற. சூப்பரா இருக்கற. அதே 10 முறை பார்க்கலாம் பண்றங்க அந்த டான்ஸவே. நல்ல யதார்த்தமான மனசு, தங்கமான மனசு உனக்கு. Thank you. ஆனா நீதான் எங்க வயித்துல பிறந்தனுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நாங்க ஐயோ எப்பா தீபாக்கா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன், பார்த்தா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தான் என்ன போட்டு விட்டுருவாங்க, நான் நல்லா சமைப்பேன். ஆனா சூப்பரா ஒரு ஆள் பத்தி சொல்லி ஆகணும், முகுந்த். எல்லா ஷார்ட்லையும் நீங்க போய் அந்த வீடியோவை நீங்க ஒரு 10 தடவை முகுந்த்காக மட்டுமே பார்க்கலாம். எல்லா ஷார்ட்லையும் அவனோட ரோல் வந்து ஒரு ஓரமா ஒரு சின்ன ஒரு கைட்டை ஏத்தி இறக்குற ரோலா இருந்தா கூட அதுல வந்து க்ளோஸ் அப் சிவாங்கி போயிட்டு இருந்தா கூட அவன் அவன் அந்த ஷார்ட்டை கிளீனா அவனோட வேலையை பண்ணிருப்பான். ஸோ ஒரு சின்சியரான ஆக்டர் ஐம் ஷுவர் நிறைய வளர்வாடா பெரிய இடத்துக்கு. பரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த முகுந்த் இப்ப முகுந்த் மேல நிக்கிறான். உங்க சீன் தான் நிறைய பேசப்படுது யூடியூப்ல. பேப்பர் படிக்கிறதா? நிறைய பேர் காலையில பேப்பர் படிங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன். எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி முருகன் சார் இந்த மாதிரி ஒரு மீடியம் எசன்ஸில் வந்து ஒரு ஷூட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நம்ம சிவாங்கிக்கு அப்பா அம்மா நடிக்கணும்னு சொன்னோடனே எங்களுக்கு நான் சந்தோஷப்படுறத விட எங்கள் ஒய்ஃப் வந்து கிருஷ்ணவேணி ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஏன்னா அவருக்கு அவளுக்கு வந்து மேம் சீரியல் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை மேம். கொஞ்சம் ஒரு வாய்ப்பு ஏதோ நம்ம நம்ம சேனலில் இதை சொல்லி ரொம்ப ஆர்வம். இல்லை சீரியல் நடிக்கிறது ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப ஒரே ரொம்ப சந்தோஷப்பட்டு கூப்பிட்டது அப்பா அம்மா வேஸ்ட்டுக்கு. ஆமாம், ரெண்டு பேரும் போய் டை அடிச்சு வந்திருக்காங்க முதல் நாள். எல்லாத்தையும் கலைங்க அப்படின்னு சொல்லி கருப்படை. சிவாங்கி பற்றி சொல்லுனா இந்த நவராத்திரி சூப்பர் சிங்கரில் வந்து நவராத்திரி படத்தில் அந்த பாட்டு தங்க சரிக்கு சில பாட்டு மேம் இந்த பாட்டு நீ பாடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே பைத்து முடிச்சுட்டு வீட்டில் படுக்கிறும்போது சரி நடந்துட்டு போயிருக்கும்போது அந்த வசனம் பேசிட்டு தான் பாடிட்டுருப்பேன் அவ்வளோ. ஆனால் இவளுக்கு ஃபோன் பண்ணி சிவாங்கி அந்த பாட்டு எடுத்துனேன், ஆனால் நாங்கள் அப்பா அம்மாவோட நாங்கள் கேரளா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சூப்பர் சிங்கரில் வந்து மேடையில் பாடும்போது பிச்சு வாங்குறான். உண்மையிலே குழந்தைத்தனமும் இருக்குது. ஒரு அதாவது உலகத்தில் எனக்கு தெரிந்து ஒரு பொறாம பிடிக்காமல் ஒரு பொண்ணுவேன் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டேலண்ட்டு, நல்ல பாடக்கூடிய புள்ள, அதே மாதிரி நல்ல ஆக்டிங், அதாவது யதார்த்தமான, அதாவது அவ்வளோ அவ்வளோ இருக்கா அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவாள். ஆனால் டான்ஸ் வந்து வேறு லெவல், பயங்கரமாக பண்ணியிருக்கேன். ஒட்டுமொத்தமாக நான் எல்லாருக்குமே சொல்ல தேவையில்லை, நம்மளுடைய டீமுக்கு மீடியம் எசன் டீமு எல்லாம் அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சி ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. இந்த
சாங்குக்கான டிஜிட்டல் பார்ட்னர் வந்து டிவோ. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீம். ஷிவாங்கி நீங்கள் மட்டும் எங்களோட ஸ்டேஜ்லேருந்து ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மாஸ்டர். இந்த பாட்டை ஒர்க் ஆரம்பித்த சமயத்துலேருந்து எக்கச்சக்கமான தெரில, அது ஒரு மாதிரி நிறைய தடங்கல்கள். பட் ஆனால் அதை தாண்டி வந்து எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க், அது மியூசிக் சைட்லேயும் சரி, வீடியோ சைட்லேயும் சரி, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, இந்த என்டையர் இதில் ஐ திங்க் எங்கள் டீம் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே பிரேக் எடுத்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. ஸோ மீடியா மேசன்ஸ் டீம், எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய 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 பாக்கியம் வந்து என்னோடய டீம் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் கடவுள் எங்களை பெருசாக ப்ளஸ் பண்ணது எங்களோட டீம் தான். நீங்கள் எல்லாருமே எங்கள் டீம் தான், பட் அதை தாண்டி பேக் எண்டில் ஒர்க் பண்ணுற டீம் இருக்குல்ல, அவங்கள மேலே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். கேன் வி ஹாவ் யூ ஆல் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? கிட்டத்தட்ட அது ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆடியோ எதுவுமே பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி, எங்களுக்கு லேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, வீடியோ பண்ணது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப வருஷம் டெலிவிஷனில் சும்மா கொஞ்சம் வருஷம் 18 வருஷம் வேலை பார்த்துருக்கோம், அவ்வளோ மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஓகே, பட் ஆனால் இந்த டீமோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் என்டையர் டீம், ஐ வுட் லைக் டு ஹாவ் ஆல் ஆஃப் யூர் ஆன் ஸ்டேஜ். இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய டீம். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள் சுத்தமாக இல்லை முன்னாடி. எங்களை இங்கே நிற்க வச்சு அழகு பார்க்குறது வந்து அவங்க தான். பேசிக்காக இவங்க எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது தவிர வந்து எங்களோட சப்போர்ட் டீம் ஒன்று இருக்குது, ஜெனிஃபர் மெதுஷா. அந்த ரெண்டு பேரை நாங்கள் படத்தில் கொடுமை இருக்கு. ஜெனிஃபர் மெதுஷா டின்னர் திறந்துருப்பாங்க, ஜெனிஃபர் போயிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி அருண், அருணகிரி சேட், உங்கள் எல்லாரோட பேமெண்ட் வர்றதுக்கு அவர் தான் காரணம். செல்லாலாம் நாங்கள் வந்து பாவம், அவங்க ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க, இப்போது எங்கள்ட்ட வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரான்சிஸ், வைஷிகா, டெரன்ஸ், த லாஸ்ட் 2 எடிஷன்ஸ். பட் இந்த ப்ராஜெக்டில் நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அண்ட் லக்ஷ்மண், குரு ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு, குரு, செல்லா, மனோஜ், லிங்கேஷ், இவன் தான் எங்களுடைய பிரெயின், எங்களெல்லாம் இயக்கிட்டு இருக்கிறது இவன் தான். ஓகே, ஆப்வியஸ்லி பார்த்திபன், எங்களோட ஓனர் முத்துப்பாண்டி, முன்னாடிவா, ஓகே முத்துப்பாண்டி முன்னாடிவா ஓனர். ஓகே, எங்களுடைய முக்கிய செயலாளர் நாங்க விமல். ஓகே, அண்ட் மதுஷன், தீபக். ஓகே, அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த பாட்டில் கேமியோ பண்ணி எங்கள் எல்லாருக்கும் மூளையாக உயிராக வேலை பார்த்துருக்க சேட்டா, எங்கள் டிஜிட்டல் ஹெட். ஓகே, அண்ட் எங்கள் ஆஃபீஸில் அப்பப்போ வந்து வேலை பார்க்குற ஒரு முக்கியமான நபர் அங்கே உட்காந்துருக்காரு, கெஸ்ட் ரோல், வாங்க சார் சரண். கேமியோ மட்டும் பண்ணுவார், தனியாக கூப்பிட்டா தான் வருவேன்னு சொல்லியிருந்தான். எல்லாரும் டிஷர்ட் போடுறதுக்கு ஓகே சொல்கிறோம், எனக்கு பத்தலை நான் போடல, இவன் மட்டும் போட மாட்டேன்ட்டான் டிஷர்ட்டை. ஸோ பார்த்தீங்கள இப்படி தான் நிற்பான், எங்களை மிரட்டுறவன் வந்தான். ஸோ இதுதான் எங்கள் டீம், இதுதான் எங்கள் ஸ்ட்ரென்த். இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இல்லை, அவங்களுமே வந்து ஐ திங்க் வி ஷுட் மென்ஷன் தம். பூர்ணச்சந்தர், அருண் கோகுல், வேறு யாரெல்லாம் நான் அடைச்சி போட்டு குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்க, சார்ல்ஸ், சரவணன். ஸோ இவங்கெல்லாம் இங்கே இல்லை, பட் எனிவே ஃப்ரான்சிஸ் தான் இருக்காரு பாரு, அதையும் தப்பாக தான் சொல்லி கொடுக்கலாம் பாரு. ஓகே, இதை தவிர எங்களுக்கு எங்களெல்லாம் வந்து நாங்கள் என்ன தான் வந்து விடிய விடிய எங்கள் ஆஃபீஸில் இந்த 6 மணிக்கு வேலை முடியறது, 9 மணிக்கு வேலை முடியறதுலாம் இல்லை, நாங்கள் 11 மணிக்கு வேலை முடிப்போம், 12 மணிக்கு டைமுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து கரெக்ட். நேற்று நைட் நாங்கள் எல்லாம் ஒரே ஆஃபீஸில் தான் பாதி பேர் தங்கினாங்க, பட் கரண்ட் இல்லை ஆஃபீஸில், ஆனால் ஆஃபீஸ்லாம் தங்கியிருந்தோம். எங்களை டைமுக்கு சாப்பிட வச்சு காஃபி கொடுத்து பாப்கார்ன் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துகிற ரேஷமேன் மோகன். ஸோ மோகனுக்காரன், ஓகே. ஸோ இதுதான் எங்களோட டீம், தேங்க்ஸ் அ லாட், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. இதில் வந்து ஐ வுட் லைக் டு ஃபேமிலின்னு சொல்கிறோம், இந்த ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபேமிலி எங்களுடைய முதல் ஆங்கர் ஷிவாங்கி, அவங்க ஃபேமிலியில் ஜாயின் பண்ண நல்லாயிருக்கும். பின்னி மேம் அண்ட் கிருஷ்ணகுமார் சார், ராஜஸ்ரீ மேம், நீங்களும் வாங்க. ஆக்சுவலி வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, நான் நைட் ஃபுல்லாக ஈஸியாக 25 ஹவர்ஸ் ஷூட்டிங்லாம் வந்து ஈஸியாக சொல்லலாம், இவங்களும் வந்து இது பண்ணாங்க, அட் த சேம் டைம் வீட்டிலேருந்து மானிட்டர் பண்ணுறது, அதான் நம்பி விட்டு இவங்களும் தூக்கத்தெல்லாம் முழிச்சுட்டு வந்து பண்ணி. ஸோ இவங்க எல்லாம் நானும் இன்னி கிடையாது. ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து நான் வந்து பெரிய வடிவேலு காமெடி ஃபேன்,
ஒரு நிகழ்வு என்னோட அவர் பண்ண ஒரு ஆக்ட் என்னோட லைஃப்லேயே நடந்தது. அதான் இந்த சாங்கோட ஷூட்டிங்கில் காலையில் 6 மணிக்கு முத நாள் காலையில் 6 மணிக்கு கொண்டு விட்டேன். இப்போ 2 மணிக்கு முடிஞ்சிருன்னு சொன்னாங்கிட்ட. சரி இப்போ 2 மணிக்கு முடிஞ்சிருமா இருக்கும். நான் ஃபோன் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், ஏதோ பண்ணேன். சரி போயிடலாம். சரி என் கூட டிரைவரும் வந்தார். போனால் ரொம்ப கூட்டமாக மழை பெய்யுது, கரவான் இருக்குது, ஒரே கார்கள் இருக்குது, மேக்கப் மேன் மழையிலே போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படி பார்த்துட்டே இருந்தேன், தாங்க முடியல. மணி 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா நான் காரில் இருக்கேன், ஏசி ஓடுது, கண்ணை முழிச்சா ஒரே ஒரு கேரவான் இருக்குது, என்னோடய காரும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த ஒரு படத்தில் ஒரு கட்டிலில் தூங்கிட்டு இருப்பார்கள், அவர் தூக்கி வெளியில் வைப்பானே, அதே மாதிரி ஆண்டவா இவன் எங்கே போனா எங்கே போனேன்னு தெரியல. அதுதான் இந்த பாட்டோட ஷூட்டிங் எண்டு நடக்குது. இன்னும் அப்போ பக்கத்தில் கேரவானில் உட்காண்ட்ருக்கா, போய் தட்டி கேட்டால் இன்னும் ஒரு ஷாட் இருக்கான் 8 மணிக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான், ரௌஃபா மேடம் தான் அட்வென்ச்சர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன அடுத்தது நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது. சிவாங்கி லைஃப்லேயுமே அதுதான், முதல்ல சிங்கராக வந்து அது கூட கொஞ்சம் ஆக்ஷனோட ஆக்ட்ரஸாக மாறுற மாதிரி, அப்புறம் அது கூட டான்ஸ் கூட சேர்த்து, ஷி ஹாஸ் பீன் சேர்னிங் தி டேலண்ட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் திஸ் அரவுண்ட் ஹர். யார் யார் அவங்க கூட கனெக்டடாக இருக்காங்களோ அவங்க ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்கவரி பண்ணுறது தான் அவங்களுக்கு. நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன், நமக்கு என்ன தெரியும், நம்ம சுற்றி ஒரு பவுண்டரியே போடக்கூடாதுன்னு எப்போதும் சொல்லுவேன். என்ன தெரியும்னு நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தானே தெரியும் நமக்கு என்னெல்லாம் தெரியும்னு. அதுதான் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அவளை வந்து சொன்ன மாதிரி வந்து நாங்கள் காலையில் ஆரம்பித்து 2 o'clock முடிக்க வேண்டிய ஷூட், பட் விடிய காலையில் 7 மணி வரைக்கும் போச்சு. அதுக்கு அவ்வளோ பேஷண்ட்டாக அவள் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கும் நன்றி. நீங்கள் வந்து ஒரு 7 மணி நேரம் காரில் நீங்கள் இருக்கீங்கன்னே தெரியாமல் இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனிவே தேங்க்ஸ் அலாட் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் எல்லா ஃபேமிலிஸும் மேலே ஏறினாங்க. இன்னும் என்னுடைய எல்லாருமே ஃபேவரட், பட் க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி ஒன்று மேலே ஏறல. ஐ வுட் லைக் டு ஹாவ் யூ ஆல் வித் அஸ், கார்த்திக் நீங்களும் வாங்க. ரெண்டாயிரம் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வாண்ட் ஒன் பிக்சர் வித் யூ. நாங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் எங்களுக்கு 100% தெரியும் இவங்க எங்களோட இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லாருமே அப்படி தான், குக் வித் கோமாலையும் சரி, மிஸ்டர் மிஸ் சின்னத்தரையும் சரி, நாங்கள் பண்ண ஷோஸில் எதுலையுமே நாங்கள் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் எங்களோட எப்போவுமே இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த எல்லா ஷோஸோட லைஃப் லைனாக இருக்கக்கூடிய 2 பேர் அங்கே ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். அருண் அரவிந்த். ஸோ இதுதான் எங்களுடைய, இப்போ பாட்டு போடுறதுக்கு டிஜே இல்லை, அவனுக்கு பிஸியாக இருந்தனால வரல. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை இதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி.